அத்வானி அவர்களின் தலைமையிலே ரத யாத்திரை நடந்த போது துப்பாக்கி சூடு நடக்கவில்லை. மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த அறிவிப்பு செய்த போது மிகப்பெரிய அளவிலே வீதிக்கு வந்து வன்முறையில் ஈடுபட்டார்கள் உயர் சாதியை சார்ந்தவர்கள். அப்போது துப்பாக்கி சூடு நடக்கவில்லை. பட்ட பகலில் பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினார்கள், துப்பாக்கி சூடு நடக்கவில்லை. ஆனால் தலித்துகள் வீதிக்கு வந்து போராடினார்கள் என்றவுடன் துப்பாக்கி சூடு நடந்தது. 9 பேர் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய எழுச்சியை சாதி வெறியர்கள் தடுக்கிறார்கள் என்பதை விட அரச பயங்கரவாதம் தான் தடுத்துக் கொண்டிருக்கிறது. மனமும் பயிற்சிக்கு வசூனாம பெருகுனாம அனைதி கவர்மெண்ட் நமக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை 2 வகையாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும். 1 சாதிய பயங்கரவாதம், இன்னொன்று அரச பயங்கரவாதம். ரெண்டும் பிரித்து பார்க்கக்கூடியது அல்ல, ஆனாலும் நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. எப்போதெல்லாம் சாதி இந்துக்களுக்கு பாதிப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் அரசு வெகுண்டு எழும். போலீஸ் இருப்பதும் துப்பாக்கி இருப்பதும் ராணுவம் இருப்பதும் சாதி இந்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான். துப்பாக்கி உண்டாது, ராணுவம் உண்டாது, மிலிட்டரி உண்டாது. சாதி வெறியர்களுக்கும் நமக்கும் இடையிலே மோதல் நடக்கிற போதெல்லாம் அவர்களை பாதுகாப்பதற்கு தான் போலீஸ் வந்து இறங்குகிறது. இந்தியா முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளை அவமதிக்கிறார்கள். ஆந்திராவிலேயே அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, நொறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் போராடுகிற போது போலீஸ் வந்து நம்மை தடுக்கிறது. தலித் மக்களுடைய குடியிருப்புகளுக்குள் புகுந்து சாதி வீரர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள், தீ வைக்கிறார்கள். ஆனால் போலீஸ் எப்போதும் நம்மை வந்து தடுக்குமே தவிர அவர்களை தடுப்பதில்லை. நாம் சாலை மறியல் போராட்டம் நடத்தினால் கூட தடியடி நடத்துகிறது போலீஸ். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த போலீஸும் வெவ்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற புரிதலை நாம் பெற வேண்டும். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காவல்துறையோ அல்லது வருவாய்த்துறையோ தீவிரம் காட்டுவதில்லை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே முதன் முதலாக PCR Act வந்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1955 வந்த சட்டம் அன்டச்சபிலிட்டி ஆக்ட். 1976 தான் புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் வருகிறது. ஆனால் இந்த சட்டத்தால் 1% கூட சாதி இந்துக்கள் தண்டிக்கப்படவில்லை. பனிஷ்மெண்ட் செய்யலாம்.
நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது, பாஸ்வான் அவர்கள் அவருக்கு துணையாக இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஒரு சட்டம் வந்தால் உடனடியாக அதற்கு விதிமுறைகள், ரூல்ஸ் வகுக்கப்பட வேண்டும். ஆனால் 6 வருடங்களுக்கு பிறகு 1995 தான் அதற்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. எந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் அரச வர்க்கத்தை, அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மெத்தனமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விதிமுறைகள் வந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதில் காவல்துறையினர் கொஞ்சம் கூட அக்கறை காட்டவில்லை. போலீஸ் மீது மட்டும் இதை நாம் புகாராக சொல்லுவதாக கருதக்கூடாது. ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு அதில் அக்கறை இல்லை. ஆங்காங்கே அம்பேத்கர் இயக்கங்கள் உருவாகி அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகுதான் நாம் போராடி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் மூமெண்ட் தர்வாத போராட்டம் அக்கடக்கட ஜரிகின் தர்வாத்தானே ஈ சட்டம் மனமு இம்ப்ளிமெண்ட் செய்யாது கொஞ்சம் கொஞ்சம் ஆயிந்து. பாதிக்கப்படுகிற மக்கள் புகார் கொடுத்தால் அந்த புகாரை ஏற்பதில்லை. அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். கடுமையான போராட்டங்களுக்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படி வழக்கு பதிவு செய்தாலும் கூட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வதில்லை. இந்த லட்சணத்தில் தான் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு இந்தியா முழுவதும் எழுந்துள்ளது. சட்டமே நடைமுறைக்கு வரவில்லை, ஆனால் தவறாக பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள். உச்ச நீதிமன்றமே அதை சொல்லுகிறது. சுப்ரீம் கோர்ட் கைது செய்யக்கூடாது, உடனடியாக கைது செய்யக்கூடாது என்று தீர்ப்பு சொல்லுகிறது. இந்த நேரத்தில் தான் நம்முடைய இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் லட்சக்கணக்கிலே வீதிக்கு வந்து அந்த சட்டத்தை, அந்த தீர்ப்பை திருத்தி எழுத வேண்டும் என்று போராடினார்கள். அப்படிதான் லட்ச லட்சம் மந்தி ரோட்டுக்கு வச்சு ஃபைட் செய்த தர்வாத ஆ ஜட்மெண்ட் வாபஸ் வித்ரா செய்ய போராட்டம் செய்தார். உடனடியாக மோடி அரசு நம்முடைய கோபத்தை புரிந்து கொண்டு, நம்முடைய போராட்டத்தை புரிந்து கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு, அதை எதிர்த்து வழக்கு போடுவதற்கு முன்பாக நாடாளுமன்றத்திலேயே அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அது நம்முடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. அந்த போராட்ட களத்திலே உயிரிழந்த மாவீரர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் வீர வணக்கம் செலுத்துவோம். ஆட்சியாளர்களையே பணிய வைத்த போராட்டம், இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான போராட்டம் இந்த பாரத் பந்த் April 2 நடந்தது. போராட்டமே 1989 சட்டம் அவ்வளவு வலுவாக இல்லை என்று தொடர்ந்து நாம் குரல் கொடுத்தோம். அந்த களத்திலே அண்ணன் ரமேஷ்நாதன் போன்றவர்கள் எல்லோரும் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் உட்பட நாம் தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தோம்.
ஆக்ட் அது சாலா இம்ப்ளிமெண்ட் ஆகுறது, அது பிரஜலுக்கு யூஸ் ஆகுறதுன்னு மனம் சாலா சார்லு கவர்மெண்ட் அப்பீல் చేసినాము. మన అన్న రమేష్ నాథన్ కూడా காங்கிரஸ் ஆட்சியில் அந்த சட்டம் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படி அமெண்ட்மெண்ட் வந்து ஆனால் அப்போது நிறைவேற்றப்படவில்லை. அப்படின் பிறகு மோடி அரசு வந்தது. அவசர மோடி அரசு கவர்மெண்ட் வச்சிருந்தது. அவர்கள் அதை நிறைவேற்ற மாட்டார்கள் என்றுதான் நினைத்திருந்தோம். அனுப்புனாமோ. ஆனால் அவர்கள் நாம் எதிர்பாராத வகையில் அதை நிலைக்குழுவுக்கு அனுப்பினார்கள். அங்கே எப்படியும் அதை புறந்தள்ளி விடுவார்கள் என்று நாம் கருதினோம். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, தலித்துகளை அரவணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அந்த திருத்த சட்ட மசோதாவை 2015 சட்டமாக்கினார்கள். 2015 காங்கிரஸ் அந்த மசோதாவை கொண்டு வந்தது. 2018 மோடி அரசு அதை சட்டமாக்கியது. 2018 மோடி கவர்மெண்ட் தானி சட்டம் செய்தது. அதுவும் வலுவாக இல்லை என்கிற நிலையில் அது கூட ஸ்ட்ராங்கா லேது. இந்த போராட்டத்திற்கு பிறகு போராட்டம் இம்மிடியட் அரெஸ்ட் என்பதை செய்யலாம் என்கிற திட்டத்தை பிரிவையும் கொண்டு வந்து இப்போது வலுவாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை, உடனடியாக அரெஸ்ட் செய்யலாம் என்று சட்ட திருத்த மசோதா சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதித்துறையும் இன்றைக்கு சாதி இந்துக்களுக்கு சாதகமாகவே இயங்குகிறது. காவல்துறை அவர்களை கைது செய்ய மறுக்கிறது. போலீசே செய்யலேது. அப்படி ஒருவேளை கைது செய்தால் உடனடியாக நீதித்துறையை சார்ந்தவர்கள் பெயில் கொடுத்து விடுகிறார்கள். ஜாமீன் நம்முடைய சட்டத்தின்படி அவர்களை கைது செய்தால் ஜாமீனில் வெளியே விடாமலேயே அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஜாமீனில் விடாமலேயே வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. எதையுமே அதிகாரிகள் அல்லது ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் உள்ள எந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படவில்லை. வேறு எந்த சட்டத்திற்காவது இப்படிப்பட்ட விவாதம் நடக்கிறதா? சிபிஐ சட்டம் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா? சிபிஐ சட்டம் எந்த சட்டமாக இருந்தாலும் அது தவறாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஊரறிந்த உண்மை. வேண்டாதவர்கள் மீது, பிடிக்காதவர்கள் மீது, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதே காவல்துறையின் வேலையாக இருக்கிறது. அனுகூலங்கள் ஏதோ வாழ் மீது கவர்மெண்ட்டுக்கு போலீஸ்க்கு இதுகா வந்து ஐபிசி உட்பட எல்லா சட்டங்களும் தவறாக பயன்படுத்தப்படும் போது ஐபிசி இன்க்ளூடிங் ஐபிசி சட்டம் அன்னி சட்டாலும் மிஸ்யூஸ் செய்யப்படுது. ஏன் இந்த சட்டத்தை மட்டும் தவறாக பயன்படுத்தப்படுவதாக விவாதிக்கிறார்கள்? எல்லா துறைகளிலும் சாதி வெறியர்கள் இருப்பதுதான் காரணம். அரசியல்வாதிகள் சாதியவாதிகளாக இருக்கிறார்கள். இந்த நாட்டை வெளிநாட்டுக்காரன் வந்து சூறையாடினாலும் தலித்துகள் தலைநிமிரக் கூடாது என்று நினைக்கிறான். இந்த நாட்டை வெளிநாட்டுக்காரன் பன்னாட்டு நிறுவனம் வந்து சுரண்டினாலும்
அது பரவாயில்லை, ஆனால் தலித்துகள் தலைநிமிரக் கூடாது என்று நினைக்கிறார்கள். அன்னி கூட இக்கட வச்சு இக்கட உண்டே அன்னி மெல்துனி தீஸ்கொண்டு போச்சா கூட வாழ்க்கு அதெந்த ப்ராப்ளம் லேது. தலித்து பயிட்டுக்கு ராபுது அனேது வாழ்கு வாழ்க்கு மிக்கியா உண்டி. நாம் ஒரு இடத்துல கொடியேற்றவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி தருகிறான். இந்த மண்ணின் மைந்தர்களான நமக்கு புறம்போக்கு நிலத்தில் இன்றைக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க, மறுக்கிறார்கள். இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தலித்துகள் இன்றைக்கு பட்டா இல்லாமல், மனைப்பட்டா இல்லாமல் புறம்போக்குகளிலே வாழக்கூடிய நிலை உள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவையை உணர வேண்டும். அம்பேத்கர் ஐடியாலஜி தீஸ்கொனி போராடவல்சி உண்டு. அம்பேத்கருடைய நோக்கம் சாதியை ஒழிப்பது. அம்பேத்கர் ஆயன கோல் ஏమంటే காஸ்ட் அனிலேட் செய்யாலనేది, குலம் நிர்மூலம் செய்யாலనేది. சாதியை ஒழிக்க வேண்டுமானால் நாம் ஒருங்கிணைந்து அகில இந்திய அளவில் போராட வேண்டும். நிர்மூலம் செய்யாலంటే మనం ஆல் இந்தியா வைஸ்கா அందరూ கலசி போராடலா, கலசி உண்டாலா. நமக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் ரெண்டு வடிவத்தில் இருக்கிறது. நமக்கு அகைன்ஸ்டா உண்டே செப்பரேஷன் டூ டைப்ஸ்கா உண்டு. ஒன்று டிஸ்கிரிமினேஷன், இன்னொன்று அட்ராசிட்டிஸ். நாம் இதுவரையில் டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடுகளை மட்டுமே எதிர்த்து போராடி வந்திருக்கிறோம். நமக்கு எதிரான வன்கொடுமைகள் அட்ராசிட்டிஸை எதிர்த்து ரிட்டாலியேட் செய்யக்கூடிய ஒரு போர்க்குணத்தை வளர்த்துக் கொள்ளவில்லை. ஆக டிஸ்கிரிமினேஷனில் இருந்து விடுதலை பெறுவதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாம் வலியுறுத்த வேண்டும். வன்கொடுமைகளில் இருந்து மீள்வதற்கு நாம் ஒரு அரசியல் சக்தியாக திரள வேண்டும். இன்னும் நாம் அரசியல் சக்தியாக வடிவம் பெறவில்லை. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் யார் அரசியல் சக்தியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பளிப்பார்கள். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ஒரு வாக்கு வங்கியாக நாம் திரளவில்லை. எந்த கட்சியில் வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம் என்று சிதறடிக்கப்படக்கூடிய நிலை நம் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் விளங்குகிறது. இதுதான் மிக முக்கியமான பலவீனம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு நீங்கள் அரசியல் சக்தியாக மாறுங்கள் என்று சொன்னார். அம்பேத்கர் பொலிட்டிக்கல் பவர் தீசுக்கோ.